2222 பட்டதாரி ஆசிரியர்களை நியமிப்பதற்கான அறிவிப்பு வெளியீடு. நவம்பர் 1 முதல் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. மெட்ரோ ரயிலில் பெண் பயணிகளுக்கு புதிய பாதுகாப்பு வசதி. ஒவ்வொரு மெட்ரோ ரயிலிலும் பெண் காவலர் பாதுகாப்பு. வரும் 29 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முக்கிய விவாதம். தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றிய ஆளுநரின் பேச்சுக்கு பொன்முடி கண்டனம். உண்மையான அக்கறை இருந்தால் சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க வகை செய்யும் கோப்பில் கையெழுத்திட வலியுறுத்தல். சட்டத்தின் ஆட்சி முறையை ஆளுநர் ஆர் என் ரவி தகர்த்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்ட பதவியில் இருந்து கொண்டு மலிவான அரசியலில் ஈடுபடுவதாகவும் முத்தரசன் கண்டனம். திண்டுக்கல் அங்காடியில் பெரிய வெங்காயம் விலை உயர்வு. 1 கிலோ 55 முதல் 60 ரூபாய் வரை விற்பனை. போட்டக்குப்பம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் கடையடைப்பு போராட்டம். தொடர் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண கோரிக்கை. உத்தரப்பிரதேசம் அரசு மருத்துவமனையில் ரத்தம் ஏற்றப்பட்ட 14 குழந்தைகளுக்கு HIV தொற்று. பாஜகவின் மன்னிக்க முடியாத குற்றம் என காங்கிரஸ் தலைவர் கார்கே கண்டனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.